Hi students, welcome to our channel. 11th standard mathematics, first chapter, exercise 1.2, question number 6. Patala, prove that the relation friendship kuduthiruka, seringla. Friendship is not an equivalence, not an equivalence in kuduthachi, seriya. So, not an equivalence relation on the set of all peoples in Chennai. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க ஈக்குவலன்ஸ் ஈக்குவலன்ஸ் இல்லைன்னா அந்த மூணு கண்டிஷன் இருக்குல்ல என்னென்னு ரிஃப்ளெக்சிவ் செமெட்ரிக் அண்ட் ட்ரான்ஸ்டிவ் மூணுமே வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது ஈக்குவலன்ஸு ஸோ நாட் அண்ட் ஈக்குவலன்ஸுன்றதுனால இது கண்டிப்பாக வந்து இது வந்து ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்காது மூணு கண்டிஷனும் மூணுமே வந்தால் மட்டும்தான் அது ஈக்குவலன்ஸ் சரியா ரைட் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேவா ஸோ சிம்பிள் லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து எல்லாருக்கூடையுமே ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்றவும் சொல்ல முடியாது இப்போ ஏங்கிறவங்க பியோட ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா பிங்கிறவங்க கண்டிப்பாக ஏக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பார் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது ஒருவேளை ஏ அண்டு பி ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா பட் அவங்க சிங்கிறவங்களோட ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்றது சொல்ல முடியாது சரியா சிம்பிள் லாஜிக் தான் ஓகேவா ஸோ நம்ம வந்து ஒருத்தரை ஃப்ரெண்டாக ஏற்றிருப்போம் ஃப்ரெண்டு நினச்சிட்ருப்போம் ஆனால் அவங்க வந்து நம்மளை ஃப்ரெண்டாக எடுத்துருக்க மாட்டாங்க இதுதான் சிம்பிள் லாஜிக் அவ்வளோதான் ஓகேவா ரைட் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏ ரிலேட்டட் டு பின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன மீனிங் இதுக்கு ஏ இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் பி ஏ வந்து பியோட ஃப்ரெண்டு ஓகேவா ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஹோல் சம்மையை நம்ம போட போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து நம்ம ரெஃப்ளெக்சிவ் எடுத்துக்கலாம் ரெஃப்ளெக்சிவ்ங்கிறது என்ன ஏ அதே சேம் நம்பராக வரணும் இல்லையா ஏ ரிலேட்டட் டு ஏ ஓகேவா ஸோ இது வந்து நாட் ரிலேட்டட் தான் ஸோ நான் வந்து எனக்கே ஃப்ரெண்டுன்னு எடுத்துக்க முடியாது நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களையே நீங்கள் ஃப்ரெண்டாக எடுத்துக்க முடியாது சரியா மேபி உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இல்லை பிடிக்காமல் இருக்கிற கேரக்டர்ஸும் இருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து ஏ நாட் ரிலேட்டட் டு ஏ ஸோ இது எப்படி எழுதலாம் A is not a friend. Friend of A. Therefore, it is not reflexive. The second condition, symmetry. சிமெட்ரிக்னா அது ஏ ஒருத்தர் வருவார் பி ஒருத்தர் வருவார் ஸோ ஏ ரிலேட்டட் டு பின்னு இருந்ததுன்னா பி ரிலேட்டட் டு ஏ அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணோம் அப்போ ஏங்கிறது ஏ ரிலேட்டட் டு பின்னு எப்படி எழுதலாம் ஏ ரிலேட்டட் டு பி அப்படிங்கிறது என்னன்னு எழுதலாம் ஏ இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் பி ஓகேவா அதுவே பி ரிலேட்டட் டு ஏன்னா எப்படி எழுதலாம் பி இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏவாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் ஓகேவா ஸோ பி இஸ் நாட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் ஏவாகவும் இருக்கலாம் இது ரெண்டு கண்டிஷனில் எதுனாலும் இருக்கலாம் ஸோ ஏ வந்து பிக்கு ஃப்ரெண்டாக இருக்காருன்னா அட் த சேம் டைம் பி வந்து ஏக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அல்லது இல்லாமையும் இருக்கலாம் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த நாட் அப்படின்னு வந்ததுனால கண்டிப்பாக இது வந்து என்னவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இட் இஸ் நாட் சிமெட்ரி ஓகேவா தேர்ட் ஒன் வந்து ட்ரான்ஸ்டிவ் ட்ரான்ஸ்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிசி அப்படின்னு ஒரு மூணு கேரக்டர் எடுத்துக்கலாம் ஸோ ஏ ரிலேட்டட் டு பி இருக்குது அப்படின்னா பி ரிலேட்டட் டு சி ஏன்னா எங்கே முடியுதோ அங்கே ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அப்போ எப்படி இருக்கணும் ஏ ரிலேட்டட் டு சியாக இருக்கும் இதுதான் ட்ரான்ஸ்டிவ்க்கான ரூலு ஓகேவா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ இஸ் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பி இந்த ரூல் எடுத்தோம் அப்படின்னா பி இஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் சி
ஓகேவா? ஆனால் ஏவும் சியும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சரியா? ஸோ இந்த ரூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏ இஸ் நாட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் சி, ஓகேவா? ஸோ நாட் வந்ததுனால கண்டிப்பாக இது வந்து என்னது, இட் இஸ் நாட் ட்ரான்ஸ்டிவ், தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ட்ரான்ஸ்டிவ், ஓகேவா? ஸோ மூணு கண்டிஷனுமே நமக்கு வரல, நாட் ரெஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக் அண்ட் நாட் ட்ரான்ஸ்டிவ்னு இருக்கிறதுனால ஃபோர்த் ஒன் வந்து என்னது, தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ். ஈக்குவலன்ஸ் கிடையாது. தேங்க்யூ.